நமாமி தர்ம நிலையாம் கருணாம் லோக மாதரம் பத்ம பிரியாம் பத்மஹஸ்தாம் பத்மாக்ஷீம் பத்மசுந்தரீம் சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 42வது திருநாமம் பத்மஹஸ்தா என்பது. மகாபாரதத்திலே ஒரு சம்பவம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு ஒரு நல்ல ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கண்ணபிரான் நினைத்தான். இந்திரப்பிரஸ்தம் என்பதை தலைநகராக கொண்ட ராஜ்யம். ஆனா அந்த பகுதிகள் எல்லாம் துரியோதனன் பாதி பகுதின்னு பாண்டவர்களுக்கு அலாட் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்த்தா காண்டவ வனம்னு பெரிய காடா இருக்கு. அதனால கண்ணபிரான் என்ன பண்ணா, அர்ஜுனனோடு சேர்ந்து அந்த காண்டவ வனத்தையே தீ வைத்து எரிக்கிறான். அந்த காண்டவ வனத்தை எரித்து விட்டால் அதுக்கப்புறம் அதை நகர்ப்பகுதியாக மாற்றி அங்கே ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணலான்னு. இப்படி பகவானே காட்டை அழிக்கலாமா, இயற்கைக்கு அது செய்யக்கூடிய ஒரு உபாதை தானே என்று நாம் நினைக்க வேண்டாம். அதிகப்படியாக இருக்கும் காடு, தீயவர்கள் வாழும் காடு என்பதால் அந்த காட்டை அழிக்கிறானே ஒழிய, கண்ணபிரானே வேறு பல இடங்கள்ல நல்ல நல்ல மரங்கள் நிறைந்த சோலைகள் அதையெல்லாம் அவன் ஏற்படுத்தி இருக்காங்கிறது வேற விஷயம். அதனால அந்த மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல நாம சிந்திக்க வேண்டாம். இப்போ இந்த காடு என்பது அந்த இடத்தில் தேவையில்லை, அதை அழிக்க வேண்டும். காண்டவ வனத்துக்கு அர்ஜுனனும் கண்ணபிரானும் தீ வைக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் பாடுறார், கட்டேறு நீழ்சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை மெய்யமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தை மாதர்காய் வண்டுவரை நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே. அப்படி காண்டவ வனத்தை எல்லாம் தீ வைத்து எரிக்க அப்போ அங்கிருந்து சில பறவைகள் எல்லாம் உயிரிழந்து விட்டனமா, அந்த காட்டிலே வாழ்ந்த பறவைகள். அதுல ஒரு 4 பறவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன. உயிர் பிழைத்த அந்த 4 பறவைகளும் பறவைகளின் அரசன் பக்ஷி ராஜனான கருடன்ட்ட போச்சான். கருடன்ட்ட போய் அந்த பறவைகள்லாம் சொல்லித்தான், பாத்தியா தலைவா, இந்த அநியாயத்தை எங்கள் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் நீ பெயர் வைத்து கொண்டிருக்கிறாய். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் காண்டவ வனத்தை எரிக்கிறோங்கிற பேர்ல எவ்வளவு பறவைகள் எங்க பாதிப்புக்கு உள்ளா இருக்கு தெரியுமா? எங்கள் தலைவனான நீ வந்து இதை தட்டி கேட்க வேண்டாமா? அந்த காட்டுல எவ்வளவு பறவைகள் வாழணும், இவா இப்படி இடையூறு செய்யலாமா? இதை நீ தான் வந்து கேட்கணும்னு சொல்லித்தான். அப்ப கருடன் என்ன புரிஞ்சுருக்கலாம்னா, பகவான் ஒரு காரியம் பண்றான்னா அவன் யோசிக்காம பண்ண மாட்டான், நாமளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா நமக்கு மேல பகவான் எவ்வளவு யோசிப்பான். அப்போ ஏதோ ஒரு லோகக்ஷேமம் உலக நலன் அதை கருத்தில் கொண்டுதான் பகவான் பண்ணுறான். இதுக்குள்ளேயும் அஃப்கோர்ஸ் நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எண்ணித்தான் பகவான் பண்ணுறான். ஆனால் கருடன் டக்குன்னு மொமெண்ட்ரியாக ஒரு முடிவெடுத்தாரான், ஓஹோ அப்போ பகவான் இந்த மாதிரி என்னுடைய பறவை இனத்துக்கெல்லாம் தீங்கிழைக்கிறானா, நான் என்ன பண்ணுறேன் பாரு. ஏன்னா இந்த கூடை எப்போதுமே 4 பேர் உசுப்பேத்தி விட்டா நமக்கும் ஏதாவது பண்ணணும்னு தோணும். நித்தியசூரியான கருடனுக்கு அப்படி தோன்றுமான்னா, நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக அவரும் இந்த லீலை பண்ணுறார். அப்ப கருடன் நேரா புறப்பட்டார், அந்த காண்டவ வனத்துக்கு போனார். கிருஷ்ணா நிறுத்துனார். என்னன்னு கேட்டான் கண்ணபிரான். கருடன் சொன்னாரா, என்னுடைய பறவை இனமெல்லாம் இங்க வாழ வேண்டும், நீ பாட்டுக்கு காட்டுக்கு தீ வச்சு எரிக்கிறியேன்னார். கிருஷ்ணன் சொன்னா, இல்ல ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டிய பெரிய பணி இருக்கு, நான் அதுக்காக பண்றேன், நான் யோசிக்காம செய்ய மாட்டேன் சொன்னா புரிஞ்சுக்கோன்னா. கருடன் பார்த்தார், அதெல்லாம் இல்ல, என் பறவை இனத்தையே நீ அழித்திருக்கிறாய், உன்னை விட்டேனா பாருன்னு ஒரு கல்லை எடுத்தார் கருடன். கல்லை எடுத்து கண்ணனையே அடிச்சுட்டாரோ. கிருஷ்ணன் அடிக்கவும் கிருஷ்ணனுக்கு உடனே கோபம் வந்தது. கருடா, என்னையா நீ கல்லால் அடித்தாய், குடுக்கிற பார் சாபத்தை, பிடி சாபத்தை. கருடா நீ கல்லாக போவாய், என்னை கல்லால் அடித்த நீ கல்லாக போவாய்னு கருடனுக்கு சாபம் கொடுத்துட்டானாம் கிருஷ்ணன். அப்போ அவன் திருமார்பில் இருக்கும் மகாலட்சுமி தாயார் பார்த்தா, பெருமாள் எந்த நிலையில் இருந்தாலும் திருமார்பை விட்டு பிராட்டி பிரிய மாட்டா. திருமார்பில் இருக்க மகாலட்சுமி பார்த்தா, அடடா என்னடா நம்ம ஆத்துக்காரர் அவசரப்பட்டு பரம பக்தனான கருடனுக்கு போய் கல்லாக போவாயின்னு சாபம் கொடுத்துட்டாரே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சா, இந்த கொடுத்த சாபத்தெல்லாம் வாபஸ் வாங்கறதுங்கிறது செய்ய முடியாது, கொடுத்தா கொடுத்தது தான், நாம தான் இன்னைக்கு ஒன்று சொல்றோம் நாளைக்கு அது இல்லைங்கிறோம், அதெல்லாம் பெரிய தப்பு, பகவான் சொன்னா சொன்னது தான், திரும்ப வாங்க முடியாது. சரி ஒன்று பண்ணுவோம், அவர் கொடுத்ததையே கொஞ்சம் மாற்றி விட்டுடுவோம்னா, என்ன பண்ணா தாயார் திருமார்பில் இருந்துட்டு, ஆம் கருடா என் ஆத்துக்காரர் கண்ணன் சொன்னபடியே நீ கல்லாக போவாய், வரப்பிரசாதியான கல்கருடனாக போவாயின்ட்டாலாம். ஏன்னா தாயார் யோசிக்கிறாய், நமக்கு எவ்வளோ தூரம் வாகனமாக இருந்து எவ்வளோ கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்காங்க கருடன், ஏதோ அபச்சாரப்பட்டுட்டான். எந்த ஒரு ஜீவாத்மாவுமே தெரியாமல் பெருமாள்கிட்ட நிறையா அபச்சாரப்படுறா,
இதுக்கெல்லாம் கோபிச்சுட்டு சாபமாக கொடுக்கறது. அப்போ கல்லாக போவாயின்னு பெருமாள் கொடுத்த சாபம் அதை அப்படியே தாயார் மாத்தினா, ஆம் கருடா கல்லாக போவாய், வரப்பிரசாதியான கல்கருடனாக போவாய்ட்டா. அதன் விளைவுதான் திருநறையூர் என்ற க்ஷேத்திரம் நாச்சியார் கோவில் திவ்ய தேசத்திலே கல்கருடனாகவே வந்து கருடன் கோவில் கொண்டார். கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாச்சியார் கோவில், அங்க பார்த்தா கல்கருடனாவாயின்னு தாயார் வரமா கொடுத்துட்டார். பெருமாள் சாபம் கொடுக்க பார்த்தார், சாபத்தை வரமா மாத்திட்டா தாயார். இன்னைக்கு கருடன் விளங்குறாரே நாச்சியார் கோவில்ல, அங்க பெருமாளை தெரியுமோ தெரியாதோ, கல்கருடனை அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கும் அந்த ஊர்ல பெருமாளுக்கு ஒரு முறை அர்ச்சனை செய்யறவாளே ரொம்ப கம்மி, ஆனா நாச்சியார் கோவில் கல்கருடனுக்கு 7 வார அர்ச்சனைங்கிறது ரொம்ப பிரசித்தம். அந்த 7 வார அர்ச்சனை பண்ணால் விரும்பிய எல்லா பலன்களும் கைகூடுகின்றன என்பது கண்கூடு. இன்று வரை பல பேர் 7 வார அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. மேலும் அந்த கருடனுடைய புறப்பாடு இருக்கு பாருங்க, வருஷத்துல 2 முறை, மார்கழியில் 1 முறை, பங்குனியில் 1 முறை கருட சேவை நடைபெறும். அதுல கருடன் தோள்ல பெருமாள் வரக்கூடிய காட்சியை சேவிக்க கூட மக்கள் இருக்க மாட்டா. அந்த கருடன் புறப்பட்டு வரும் காட்சி, கருடனுக்காக அவ்வளவு பேர் வருவா. இது முந்தின நாள் பெருமாளுக்கு சேஷ வாகனம் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஹனுமந்த வாகனம் இருக்கும், அன்னைக்கெல்லாம் கோவில்ல கூட்டம் இருக்காது. ஆனா அந்த கருட சேவைக்காக கருடன் புறப்பட்டு வரார் பாருங்க, அதை சேவிக்க அப்படி ஒரு கூட்டம். அதுவும் அந்த கருடனுக்கு எடை அதிகரித்து கொண்டே வரும். உள்ளேந்து வரும்போது பார்த்தா முதல்ல 4 பேர் எழுந்தருளை பண்ணுவா, அதுக்கப்புறம் 8 பேர், அப்புறம் 16 பேர், அப்புறம் 32 பேர், அடுத்து 64 பேர், வெளியில சப்பரத்துல 128 பேர் கருடனை எழுந்தருளை பண்ணுவார்கள். மீண்டும் கோவிலுக்குள்ள வரும்போது 108ல இருந்து 64 பேர் வெயிட்டு குறைஞ்சுட்டே வரும். 64 பேர், 32 பேர், 16 பேர், 8 பேர், 4 சன்னதிக்குள்ளே கடைசியா எழுந்தருளை பண்ணிடுவார். அப்ப பாருங்க வெளியில வர வர வெயிட் ஜாஸ்தி ஆகும், அதனால அப்படியே 2 மடங்கு அதிகமான நபர்கள் இடம் பண்றா. உள்ள வர வர வெயிட் குறையும். இந்த உலக அதிசயத்தை இன்றும் காணலாம். அது மட்டும் இல்ல, அந்த நாச்சியார் கோவில் கல்கருடன் புறப்பாடு கண்டருளும் போது அவர் முகத்தில் முத்து முத்தாக வேர்க்கும் அந்த வியர்வை துளிகளையும் நாம சேவிக்கலாம். அப்படி அந்த கல்கருட சேவை என்பது பரவசமான அனுபவம். இப்படி கருடன் கல்கருட சேவைன்னு கண்டருளி உலக புகழ் பெற்றவராக இருக்கிறார். அந்த கல்கருடனுடைய ஒரு புகைப்படத்தை தம்ப்நெயில்ல போட்டாலே அத்தனை மக்கள் அவரை சேவிக்கணும்னு வீடியோவை வந்து பாக்குறானா. அந்த கருடனுக்கு இவ்வளவு பெருமை எப்படி வந்தது? எல்லாம் பெருமாள் கொடுத்த ஒரு சாபம் தான், நீ கல்லா போனார். ஆனா தாயார் என்ன பண்ணிட்டா, அந்த சாபத்தையே ஒரு அனுகிரகமா மாத்தினா இல்லையா, கல்கருடனாக போவாய்னு மாத்தினா இல்லையா, அவள் மாற்றினதுதான் கருடனுக்கு அவ்வளவு பிரசித்தி. ஒன்றும் இல்ல, நீங்க கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள்ல பார்த்தா கூட நாச்சியார் கோவில்னு எழுதிட்டு பிராக்கெட்ல கல்கருடன் திருத்தலம்னு எழுதியிருப்பா. அங்க உள்ள வஞ்சுளவள்ளி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தலம்னு எழுதியிருக்க மாட்டா, கல்கருடன் திருத்தலம்னு தான் பஸ் போர்டுல கூட எழுதியிருப்பா. அந்த அளவுக்கு தன் பக்தனாகிய கருடனுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாள் நாச்சியார். அப்போ தாயாருக்கு தண்டனைனா என்னன்னே தெரியாது, அவ பண்ணுவதெல்லாம் அனுகிரகம் மட்டும்தான், தண்டனையே தெரியாது. அதனாலதான் பெருமாள் பாருங்க கையில ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், கதை இதெல்லாம் வச்சிருக்கார். தாயார் கையில என்ன வச்சுருக்காருன்னா, 2 தாமரை மொட்டு தான் வச்சுருக்கா. ஏன்னா தந்தையான பெருமாள் நம்ம தப்பு பண்ணா தண்டிப்பார், ஆனா மகாலட்சுமி நமக்கு தாயார் இல்லையா, அதனால தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாளோ. ரொம்ப விஷமம் பண்ணா கொஞ்சம் அந்த தாமரை முட்டால லேசா ஒரு தட்டு, ஏய் சும்மாடுறா குழந்தை அப்படின்னு தட்டி கொடுப்பாளே ஒழிய அவளுக்கு தண்டனைனா என்னன்னு தெரியாது. அப்ப நான் என்றுமே அன்பே வடிவெடுத்தவள், அனுகிரகமே செய்பவள், தண்டனையே தராதவள். அதற்கு அடையாளம் தான் கைகளிலே தாமரைகளோடு விளங்குகிறாள். பொதுவா நீங்க எந்த திருக்கோவில்ல தாயாரை சேவிச்சாலும் வலது திருக்கரத்தாலே அஞ்சேல் என்ற அபய முதிரையும், இடது திருக்கரத்தாலே வரம் தரக்கூடிய வரத முதிரையும் இப்படி ஏந்தி இருப்பாள். வலது மேல் திருக்கரத்துல பார்த்தாலும் தாமரை மொட்டு தான் இருக்கும், இடது மேல் திருக்கரத்திலே பார்த்தாலும் தாமரை மொட்டு தான் இருக்கும். என்ன காரணம்னா, எனக்கு தண்டிக்க தெரியாது, எங்க ஆத்துக்காரர் நாராயணன் சங்கு சக்கரம் ஆயுதம் வச்சிருப்பார், நான் ஆயுதம் எல்லாம் பிரயோகிக்க மாட்டேன், அனுகிரகம் தான் பண்ணுவேன், தாமரையால் தான் வருடி விடுவேன். அதுக்குத்தான் கையில தாமரை ஏந்தி இருக்கிறாள். பத்மம்னா தாமரை, ஹஸ்தம்னா கை, கையிலே தாமரை ஏந்தியவள் பத்மஹஸ்தா என்று மகாலட்சுமி தாயார் அழைக்கப்படுகிறாள். அதுதான் லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 42வது திருநாமம். இதற்கு டாக்டர் சி உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம், யத் பத்ம யுக்மம் சததம் விபர்த்தி ஸ்வஹஸ்த யுக்மேன ரமாதயாட்யா. அந்த 2 தாமரைகளை தன் ஹஸ்தம் என்னும் கையால் ஏந்தி இருப்பதாலே பத்மஹஸ்தா என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள். உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியிலே காட்டுகிறார், அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம்,
அவளுக்கு தண்டனைனா என்னன்னு தெரியாது, அனுகிரகம் தான் பண்ண தெரியும். கல்லாப்போன்னு ஒரு தண்டனையே கொடுத்தாலும் அதையும் அனுகிரகமாகத்தான் அவளுக்கு மாற்ற தெரியும். பத்மஹஸ்தா, அனுகிரகத்தின் அடையாளமாக கைகளிலே தாமரை ஏந்தியவள், 42வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயாரை தியானித்துக் கொண்டு பத்மஹஸ்தாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அது கூட அனுகிரகமாக மாறி ஒரு துன்பத்தில் கூட ஒரு இன்பம், ஒரு தீமையில் கூட நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய நல்லது அது நடந்து வாழ்க்கையிலே நல்ல திருப்பம் ஏற்படும்படி வஞ்சுளவல்லி தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.